இந்த தென்காசி நாடாளுமன்ற எப்போ தொகுதிக்கு வந்திருக்காருங்களா? வந்திருக்காரா? வரல. ஆக அப்பதான் பல இடத்துல சூரட்டி ஒட்டி இருந்தாங்க. கண்டா வர சொல்லுங்க, அது உங்களுடைய கோஷம். யாருடைய கோஷம்? மக்களுடைய கோஷம். யாருடைய கோஷங்க? கண்டா வர சொல்லுங்க. அந்த நிலைமையில் இருக்கிற நாடாளுமன்றம் வந்து உங்களுக்கு நன்மை செய்வாரா? செய்வாருங்களா? டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர், நல்ல ஆங்கில புலமை கொண்டவர், மக்கள் மீது பற்று கொண்டவர். மக்களுக்காக நாடாளுமன்றத்திலே உங்களுடைய குரல் அவர் மூலமாக ஒலிப்பதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். அவரை வெற்றி பெற செய்யுங்கள். இன்றைக்கு நம்முடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான கூட்டணி. நான் ஏற்கனவே சொன்னது போல, டாக்டர் அவர்கள் சொன்னதை போல, பல கட்சிகள் ஒன்றாக இருக்கலாம், ஆனா நம்முடைய கட்சி தான் வெற்றி கூட்டணி. வெற்றி கூட்டணி. அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியெல்லாம் இப்ப ஒவ்வொருத்தருக்கு வருத்தப்பட்ட நிலையில் தான் இருக்கிறாங்க. யாரும் மனமகிழ்ச்சியா இல்ல, யாரும் மனமகிழ்ச்சியா இல்ல. என்ன எத்தனை முறை அழைத்து அழைத்து பேசி கூட்டணி முடிவுக்கு வந்தது என்று உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அதிமுகவில் ஒரே நாள்ல அழைத்தோம், அவளோட ஒப்பந்தம் போட்டோம், அன்றைய தினமே வேட்பாளரை அறிவிச்சோம். இதுதான் அதிமுக. திமுக கூட்டணி அப்படியா இருந்தது? பல முறை அந்த கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து அழைத்து பேசி அவர்களை அவமானப்படுத்தி பிறகுதான் சீட்டை கொடுத்தாங்க. அதுவும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நேற்று இரவுதான் வேட்பாளரே அறிவிச்சாங்க. அவருடைய கூட்டணியில் நேற்று இரவுதான் இந்த நம்முடைய திருநெல்வேலிக்கு வேட்பாளரே அறிவிச்சாங்க. அந்த கூட்டணியுடைய நிலைமை அப்படி. அதுக்கு பிறகு பார்த்தா மரியாதைக்குரிய வைகோ, வைகோ மதிமுக, அந்த மதிமுகவுக்கு சீட்டு கொடுத்தாங்க. சீட்டு கொடுக்கும்போது பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வந்த செய்தி வச்சு நான் சொல்றேன், நீங்க எந்த சின்னத்தில் வேணாலும் நின்னுக்கலாம், அது உங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி சீட்டு கொடுத்ததா பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் எங்களுக்கு கிடைத்த செய்தி. சரி, ஒவ்வொரு திமுகவில் அங்கமைக்கின்ற கட்சிகள்லாம் தொகுதி அறிவிச்சு அந்தந்த எந்தெந்த சின்னத்தில் வைக்கணுமோ அதெல்லாம் அறிவிச்சுட்டாங்க. திருச்சியில் இருக்கிற நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் முன்னில் ஒரு ஊழியர் கூட்டம் நடந்தது. அது எல்லாமே பத்திரிகை ஓடத்தில் பார்த்தோம். அப்ப அவரை வச்சுக்கிட்டு கல்வித்துறை அமைச்சர் பேசுறாரு, எங்க சின்னத்தில் நிக்க வேணுங்கிற மாதிரி பேசுறாரு. அவருடைய சின்னத்தில் நிக்க வேணுமா? எப்படி அவர் நிப்பாரு? அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு, அவருடைய சின்னத்தில் நிக்க முடியுமா? அவர் அழுதுட்டார், மனம் வருந்தி அழுதுட்டார். வைகோனா எப்படி இருந்தார் நாடாளுமன்றத்தில்? அவருடைய குரல் வெங்கல குரலா ஒழிச்சது. பார்லிமெண்ட் மெம்பர்னா அவர்தான் தமிழகத்திற்கு குரல் கொடுக்கின்ற அளவிற்கு ஒரு முக்கியமானவர். ஏன்னு சொல்றேன்னா, எதிரியா இருந்தாலும் நாங்க பண்புள்ளவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பண்புள்ளவர். ஒரு கூட்டணி நமச்சா முழு மரியாதை கொடுக்க வேண்டும். டாக்டர் ஐயா, டாக்டர் கூட சொன்னேன், என்ன நீங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சுக்கலாம். டாக்டர் சொன்னேன், டாக்டர் சரிங்க நான் அப்படியே நடந்துக்கிறேன், டாக்டர் அப்படியே நடந்துக்கிறார், நாங்கள் யாரும் வற்புறுத்தல. உங்களுக்கு எந்த சின்னத்தில் விருப்பம், போட்டியிடுறது விருப்பமோ அந்த சின்னத்தில் நீங்கள் போட்டியிடலாம். இதுதான் அதிமுக கூட்டணி. கூட்டணி தர்மம். ஒரு கூட்டணி கட்சி தலைவரை வச்சுக்கிட்டு சீட்டை கொடுத்துட்டு அவரை அழுக வைக்கிறீங்களே, இதுதான் கூட்டணி தர்மமா? இதுதான் திராவிட மாடலாச்சு. இதுதான் திராவிட மாடலாச்சு. திமுகவுக்கு போனா இந்த நிலைமை தான் வரும். அந்த கூட்டணியெல்லாம் இன்றைக்கு அடுத்த தேர்தலில் அங்கு இருக்காது என்று நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வெறுத்து போயிருக்கிறாங்க. ஆனா அதிமுகவில் அப்படி இல்லை, எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறோம். நாமளும் ஜெயிக்கணும், கூட்டணியும் ஜெயிக்கணும் அப்படி நம்ம கட்சி நிர்வாகிகள் தொண்டர் ஒருமித்த கருத்தோடு பாடுபட்டு கட்டு வைக்கின்றோம். என்றைக்கும் அண்ணா
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி வந்தவர்கள் எவரும் கெட்டுப்போன சரித்திரமே கிடையாது. அண்ணா திமுக கட்சிக்கு அவர்களை வாழ வைத்த பழக்கம் தான் பொன்முனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு உண்டு, புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு உண்டு, அம்மாவுக்கு பிறகு நம் அத்தனை பேருக்கும் உண்டு. அது நம் ரத்தத்திலே ஓடுகின்றது. நம்முடைய கூட்டணி வேட்பாளரை காட்டிலும், நம்முடைய கட்சி வேட்பாளரை காட்டிலும் நம்ம கூட்டணி வேட்பாளருக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறார், போற பக்கம் நம்மளை பத்தி தான் பேசுறாரு, தமிழ்நாட்டை பத்தியே மறந்துட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் போற பக்கம் பேசுறாரு, என்னை பத்தி தான் அதிகமா பேசுறாரு. கிராமத்துல சொல்லுவாங்க, எந்த மரத்துல பழம் பழுத்திருக்குதோ அங்கதான் கல்லடி விழுன்னு சொல்லி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலம் வாய்ந்த கட்சி. அதனாலதான் நம்ம மீது கல் எடுத்து எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தேர்தல்ல பயம் வந்துட்டது, ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டது, திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டது. அதனாலதான் புலம்பி தீக்கிறாங்க. ஐயா, நாங்க யாரோட கூட்டணி இருந்தானே இல்ல, உனக்கு என்னையா வலிக்குது, உனக்கு என்ன எரிச்சல் வருது? இது எங்களுடைய கட்சி, எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எடுக்கின்ற முடிவுபடி நாங்க செயல்படுறோம். நாங்க பாட்டணி, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி வந்துட்டோம். அந்த விலகி வந்ததிலிருந்து தினமும் பேச்சு. திரு ஸ்டாலின் பேசுறாரு, கள்ள கூட்டணி பேசுறாரு, அவருடைய மகன் உதயநிதி பேசுறாரு. என்ன பேசுனாரு? கள்ள ஒரு கள்ள ஒரு கூட்டணிங்கிறார், கள்ள தொடர்பு. ஏங்க, அவருக்கு வேணா அப்படி இருக்கலாம், அவர் அப்படிப்பட்டவர் தான். ஏ, ஒரு கட்சி, ஒரு மிகப்பெரிய கட்சி, 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி, பொன்விழா கண்ட கட்சி, எங்க கட்சியை பத்தி திமுக தலைவர், இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் எப்படி பேசுறாரு? கண்ணீத்தோட பேச வேண்டாமல்லோ, கள்ள தொடர்புங்கிறாரு. அவருடைய மகன் அவர் என்னங்கிறாரு? கள்ள தொடர்புள்ள கூட்டணி உதயநிதி சொல்றாரு. ஸ்டாலின் கள்ள கூட்டணி சொல்றாரு. நாங்க எந்த கூட்டணி வச்சா உனக்கு என்ன வலிக்குது, உனக்கு என்ன எரிச்சல் வருது? அண்ணா திமுக நாங்க எப்படி வேணாலும் இருப்போம், அதை நிர்ணயிக்கக்கூடிய நிலை நீ இல்ல. உங்க கட்சி பார்த்து போ, கூட்டணி பத்தி பாத்துட்டு போ. ஏன்னா ரொம்ப கற்பனையோடு இருந்தாங்க, அங்கோட கூட்டணி இருப்பாங்க, எப்படியாவது சிறுபான்மை மக்கள் மத்த மக்கள் எல்லாம் ஓட்டு வாங்கிடலாம், ஜெயிச்சிடலாம்னு கற்பனையில மேந்துட்டு இருந்தாங்க. நம்ம கூட்டணியிலிருந்து விலகிதான் அவருக்கு தேர்வு ஜுரம் வந்துட்டு, அதனாலதான் பதற்றிட்டு இருக்காரு. என்ன பேசுவதுனே தெரியாத இரண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நாட்டுடைய நிலைமை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. 3 ஆண்டு காலத்தில் என்ன திட்டத்தை செஞ்சிருக்கிறாங்க அதெல்லாம் பேசவே மாட்டேங்கிறார். ஒன்னா என்னை பத்தி தான் பேசுறார், என்னை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? நான் ஒரு விவசாயி, இங்க கோத்திருக்காங்க பாரு, அதுல ஒரு ஆள் தாளு. நாட்டுக்கு நல்லது செய்த பத்தி பேசு, உன்னை முதலமைச்சர் ஆக்கி அமர வச்சிருக்கிறாங்க, அந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் எதிர்பார்க்கிறாங்க. ஒண்ணுமே இல்ல, சரக்கு இருந்தா தானே சொல்ல முடியும், சட்டில் இருந்தா தானே ஆப்பையில வரும், ஒண்ணுமே இல்லையே. அவருக்கும் ஒண்ணு இல்ல, இந்த ஆட்சியிலையும் ஒண்ணு இல்ல. ஒண்ணும் இல்லைன்னா திறமை இல்லாத ஆளு, பொம்மை முதலமைச்சர், அவரை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? நம்ம குழந்தைகள் எல்லாம் பொம்மை வாங்கிட்டு வருவோம், சாவி கொடுத்துட்டா டக்கு டக்கு டக்குன்னு கைதட்டும். அப்படி கைதட்டுற முதலமைச்சர் போதாத காலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. 3 ஆண்டு காலத்தில் இந்த விடியா திமுக ஆட்சியில மக்கள் கட்ட பலன் என்ன சொல்லு பார்க்கலாம். நீ தினம் தினம் தானே கூட்டத்துக்கு போறீங்க, அப்பாவும் மகனும் மாத்தி மாத்தி என்னை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? மக்கள் கேக்குறாங்க, விலைவாசி என்னாச்சு? 3 ஆண்டு காலம் ஆட்சி இருக்கீங்களா? 1 கிலோ அரிசி 15 ரூபாய் ஏறி போச்சு, 1 கிலோ அரிசி 15 ரூபாய் விலை உயர்ந்து விட்டது, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? மளிகை சாமான் 40% உயர்ந்து போச்சு, உங்களுடைய ஆட்சியில
போனதற்கு ஒரு சராசரிக்கு சின்ன குடும்பம் இருந்தா 10,000 ரூபாய் வருமானம் தான் போதும். அழகா ஒரு 4 பேர் இந்த குடும்பத்தை நடத்திடலாம். இன்னைக்கு 17,000 ரூபாய் வேணும், 4,000 ரூபாய் கூடுதலா வேணும். அன்னைக்கு வேலை வாய்ப்பு இருந்தது, இன்னைக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சு, வருமானம் குறைஞ்சு போச்சு, செலவு அதிகரிச்சுட்டு மக்கள் படிக்கிற துன்பம் ஏராளம். அதுக்கெல்லாம் கண்ணுக்கே தெரியல. ஆனா இவ அப்பாவுக்கு பேனா வைக்கிறாராம், வெய்யி உங்கு உங்களுடைய அறக்கட்டில இருந்து வெய்யப்பா. ஏன் மக்கள் வரிப்பணத்தில் வைக்கிற எழுதாத பேனா எங்க வச்சா என்ன? எழுதாத பேனால எங்க வச்சா என்ன? கொண்டு போய் 2 கிலோமீட்டர் கடல்ல போய் வைக்க வேணுமா? அப்பதான் பேனா மாதிரி தெரியுமா? அங்க எழுதுமா பேனா? அதுக்கு 82 கோடி செலவுங்க. 82 கோடி செலவு, 82 கோடி போட்டு மக்களுடைய வரி பணத்தை இவருடைய அப்பா பேர்ல, அப்பாவுக்கு ஞாபகமா இருக்கிற பேனாவை கடல்ல கொண்டு வைக்கணுமா? யாரு சொத்து? இன்றைக்கு மக்கள் மக்கள் இந்த அரசுக்கு செலுத்துகின்ற வரியில நீங்க எப்படி ஊதாரித்தனமா செலவு பண்ண முடியும்? இது மக்கள் கேக்குறாங்க. சரி, முதலமைச்சர் திரு கருணாநிதி, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்குது, நீங்க வந்து திரு கருணாநிதி நினைவிடத்துல உங்க பிரம்மாண்டமான ஒரு மண்டபத்தை கட்டிட்டீங்க, போதாதாது. சரி, அப்படியே வேணா கூட எழுதாத பேனாவ ஒரு 2 கோடி ரூபாயில அவருடைய நினைவு மன்றத்துக்கு முன்னாடி வையி, எழுத கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி வையி. அட எழுதுற பேனாவ அரசு பள்ளியில் படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு எழுத கூட பாராட்டுவாங்க. இந்த 80 கோடிய எழுதுற பேனாவ அரசு பள்ளியில் மாணவர் கூட மக்கள் பாராட்டுவாங்க. ஆக அரசுடைய பணத்தை எப்படி எல்லாம் செலவழிக்கிறாங்க பாருங்க. அதோட கார் பந்தை முக்கியங்களா? கார் பந்தை நடத்தணுமா? இப்ப வந்திருக்காருல ஒரு குட்டி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஏங்க, கார் பந்தை நடத்துறதுக்கு ஒரு இடத்து இருக்குது, அந்த இடத்துல நடத்தினா பரவாயில்ல. நட்ட நடுவால் இருக்கிற போக்குவரத்து அதிகமுள்ள பகுதி, அங்க ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்க இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, தலைமைச் செயலகம் இருக்குது, அங்க இருக்கிற துறைமுகம் இருக்குது, லாரிகள்லாம் அதிகமா வந்து போற பகுதியில் கார் ரேஸ் நடத்துறதுக்கு மக்களுடைய வரிப்பணம் 41 கோடி செலவு பண்ணிருக்கிறாங்க. ஏங்க, இதுவா உங்களை எல்லாம் முதலமைச்சர் ஆக்குனாங்க? இதுக்கா திமுக அரசாங்கத்தை ஏற்படுத்தினாங்க? இதெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதற்காக இதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, அடுத்து கடைசியா வரப்பா, வர வர. அதோட இன்னைக்கு ஸ்டாலின் நேற்று இதனை பேசியிருக்கார், ஒரு நிகழ்ச்சி பத்தி பேசியிருக்கார். இங்க கூட மரியாதைக்குரிய டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி நம்முடைய கிருஷ்ணசாமி அவருடைய தலைமையில் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள், மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் கூலி உயர வேண்டும் என்று அங்க மாவட்ட செயலாளர் அலுவலகத்துக்காக மனு கொடுக்கிறதுக்காக போறாங்க. திரளான கூட்டம், டாக்டர் தான் தலைமை தங்கினார். அங்க கூட்டத்தில் போயிட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்தை மறுச்சு காவல்துறை அதிகாரிகள் தடுத்து அவர்கள் மீது கடுமையான தடியடி பிரயோகம் செஞ்சாங்க. அது தாக்கு முடிக்க முடியாத அருகில் இருக்கின்ற தாமிரபரணி ஆற்றுல பல பேர் குதிச்சு 18 பேர் உயிரிழந்துட்டாங்க, 18 பேர் உயிரிழந்து விட்டாங்க. இந்த ஸ்டாலின் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, விவசாயிகள் விவசாயிகள் பம்பு செட்டுக்கு இருக்கின்ற அந்த மின் கட்டணம், அதுல ஒரு யூனிட் 1 ரூபாய், ஒரு யூனிட் 1 ரூபாய் கட்டணத்தை குறைக்கும் சொன்னாங்க அந்த காலத்தில். அதை மறுத்து விவசாயிகள் போராட்டம், மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று அப்போ துப்பாக்கி சூடு நடத்தி இன்றைக்கு கோயம்புத்தூர்ல பல பேர் இருந்தாங்க, இன்றைக்கு பெருமாநல்லூர்ல நினைவு சின்னம் காட்சி அளிச்சிட்டு இருக்குது, சேலத்துல பெத்தலாங்கி மலையத்தில் 9 பேர் அந்த போராட்டத்தில் கலந்து விட்டவர்கள் துப்பாக்கி சூட்டில் இறந்து அங்க நினைவு மன்றம் கட்டப்பட்டிருக்குது. ஸ்டாலின் அவர்களே, உங்களை ஆட்சியில துப்பாக்கி சூடு நடலையா, நடக்கலையா? இன்றைக்கு அப்பாவி மக்கள் எத்தனை பேர் இந்த கூலி உயர்வுக்காக போராடியவர்கள், என்ன தவறு செய்தார்கள்? திமுக ஆட்சியில 18 உயிர், விலை மதிக்க முடியாத உயிர் போயிட்டு, அதுக்கு நீங்க இதுவரைக்கும் பதில் சொல்ல முடிஞ்சதா? அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஸ்டெர்லைட் ஆலை பத்தி எங்க போனாலும் பேசுறார். இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு
விரிவாக்கம் செய்வதற்கு அனுமதி கொடுத்தது திமுக, விரிவாக்கம் அனுமதி கொடுத்தது திமுக. அப்பொழுது ஸ்டாலின் தொழில்துறை அமைச்சராக இருந்தார், சட்டமன்றத்தில் பேசுறார், அதுல குறிப்பு இருக்குது, மறக்கவே மாத்தவே முடியாது திரு ஸ்டாலின் அவர்களே, குறிப்பு இருக்கு, நீங்க பேசிய பேச்சு பதிவு இருக்குது சட்டமன்றத்தில், அதுல சொல்றாரு ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கம் செய்ய 1500 கோடி அந்த நிறுவனம் எஸ்டிமேட் போட்டிருக்குது, ஸ்டெர்லைட் விரிவாக்கத்திற்கு 1500 கோடி ஒதுக்கப்படும் என்று சொன்னார் இந்த ஸ்டாலின். அதற்காக 86 ஏக்கர் நிலத்தை, விரிவாக்கத்திற்காக 86 ஏக்கர் நிலத்தை கொடுப்பதற்கு கையெழுத்து போட்டவர் ஸ்டாலின். இன்றைக்கு எவ்வளவு உத்தம புத்தன மாதிரி பேசுறார், யாருக்காவது தெரியாது நினைக்கிறீங்களா? ஸ்டாலின் அவர்களே, நீங்க மட்டும் அந்த செயலை செய்யவிட்டா, செய்யாம இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது திரு ஸ்டாலின் தான், அதற்கு நிலம் கொடுத்ததும் திமுக, அதற்கு துணை போனதும் திரு ஸ்டாலின், விரிவாக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்கியும் ஸ்டாலின் அவர்களே. இந்த உண்மையை அவங்களால் மறுக்கவே முடியாது, ஆதாரத்தோடு இருக்குது. அதோட இன்றைய தினம் கொஞ்சம் அமைதியா இருக்கு, தம்பி தம்பி அப்படி அமைதியா இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாங்க புதிய வரி போடல, மின் கட்டணத்தை ஏத்துல. இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 52% மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்குது, 52%ங்க. இன்னைக்கு 2000 ரூபாய் கட்டிட்டு இருந்தா நீங்க 5000 ரூபாய் கட்ட வேணும், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்லேப் வச்சிருக்காங்க, அதுக்கு மேல யூனிட் போனா டபுள் சார்ஜ், அப்ப 5000 ரூபாய் வருது. கடை வச்சிருந்தீங்களா, அங்க கூடுதலா மின் கட்டணம் செலுத்தணும், பீக் அவர் டபுள் மடங்கு சார்ஜ். அதே போல கடை வரி, நகராட்சி பேரூராட்சியில கடை வச்சிருந்தீங்களா 180% வரி கட்ட வேணும். அதே போல வீட்டு வரி, நகர்ப்புறத்துல பேரூராட்சியில 100% வரி கட்ட வேணும், 1000 ரூபாய் கட்டினா 2000, 2000 ரூபாய் கட்டினா 4000. இப்படி வரி மேல வரி போட்ட அரசாங்கம் இந்த விடியா திமுக அரசு. இவெல்லாம் மக்களுக்கு நன்மை செய்யறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அவர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்கும் என்பதற்காக அம்மா சிந்தனையில உதிக்க அற்புதமான திட்டம் மடிக்கணி திட்டம். அந்த திட்டத்தை அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை சிறப்பா செயல்பட்டோம், 52 லட்சம் பேருக்கு மடிக்கணி கொடுத்தோம், அதுக்காக 7300 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த ஆட்சி வந்து அதை நிறுத்திட்டாங்க, அதில் இருக்கிற பணத்தை மிச்சம் பண்ணாங்க. திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்க ஒரு பவுன் இன்னைக்கு 50,000 ரூபாய்க்கு விக்குது. ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் திருமணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு 50,000 25,000 திருமண உதவித்தொகை, ஒரு பவன் 50,000 கொடுத்தாங்க. அதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை கொடுத்துட்டு இருந்தோம். அந்த திட்டத்தை நிறுத்தி அந்த திட்டத்தில் வந்த பணத்தை மடிக்கணி கொடுக்கின்ற பணம் இதையெல்லாம் சேர்த்து தான் உரிமைத்தொகை கொடுக்கிறாங்க. நாம் கொண்டு வந்த திட்டத்தை நிறுத்தி அந்த நிதியை பயன்படுத்தி இன்றைக்கு மகளிருக்கு உரிமை தொகை என்ற பெயரை சூட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இது கூட அண்ணா திமுக தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் குறிப்பிட்டோம், அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா உரிமை, மகளிருக்கு உரிமை தொகை 1500 ரூபாய் கொடுக்கப்படும். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பலமுறை சட்டமன்றத்தில் நாங்கள் பேசணும், 27 மாதம் கழிச்சு தான் இந்த மகளிர் உரிமை தொகையை இந்த ஏழை மக்களுக்கு கொடுத்தாங்க. நாங்க தொடர்ந்து பேசணும் சட்டமன்றத்தில், வெளியில எங்களுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் பேசுறாங்க, இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம், அதனாலதான் 1000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது. சாதாரணமா கொடுக்கல, அழுத்தம் கொடுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால வேற வழி இல்லாம இந்த தாய்மார்களுக்கு மாந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கிடைப்பது சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த முயற்சி கிடைத்த வெற்றி. இன்னொன்னு சொன்னார் திரு உதயநிதி ஸ்டாலின், சொன்னாரு திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிச்சாங்க 5 சவரனுக்கு குறைவாக நகை வைத்திருப்புகள் யாராக இருந்தாலும் அங்காங்க இருக்கின்ற தொடக்க வேளாண்மை கூட்டு கடன் சங்கத்தில் அதை நகை அடமான வச்சு நகை வச்சு பணத்தை வாங்கிக்கலாம், நகை வச்சு பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. மக்களும் எண்ணினாங்க பரவாயில்ல, திரு உதயநிதி ஸ்டாலின் நல்லது சொல்றாரு, ஸ்டாலின் தேர்தல் அறிக்கைன்னு சொல்லிக்காரு நிறைவேற்றுவாங்கட்டு.
அங்க ரெண்டு திரு உதயநிதி ஸ்டாலின் போற கூட்டத்தெல்லாம் பார்த்தார். நல்ல காதுல தோடு போட்டிருந்தாங்க, பல பல பல்லு கழுத்துல நல்ல நகைய அழகா ஜொலிக்க போட்டிருந்தாங்க. அடுத்த கூட்டத்துக்கு வரும்போது காதுல உங்களுக்கு தோடு இருக்கக்கூடாது, கழுத்துல செயின் இருக்கக்கூடாது, அப்படி ஒரு திட்டத்தை போட்டாங்க. அதற்கு ஒரு விதி விதிச்சாங்க. 48 லட்சம் பேர் திமுக தேர்தல் அறிக்கை நம்பி, இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சை நம்பி அடமானம் வச்சு பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டாங்க. இப்ப என்னாச்சு, அதுக்கு பல தகுதி வச்சுட்டாங்க. இந்த தகுதியெல்லாம் இருந்தா தான் கடன் தள்ளுபடி. எவ்வளவு பேருக்கு எலிஜிபிள் ஆச்சு? 13,000 பேருக்கு தான் ஆச்சு, 13 லட்சம் பேருக்கு தான் ஆச்சு. மொத்தம் 48 லட்சம் பேர் நகைய அங்காக இருக்க தொடக்க வேளாண் கடன் சங்கத்துல வச்சு பணத்தை வாங்கி அழகா செலவு பண்ணிட்டாங்க. இவருதான் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, போற கூட்டத்தில் பேசுறார். 2021 சட்டமன்ற பொது தேர்தல் போது உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு, அம்மா காதல தோடு இருக்குது, ஓடி வேகமா ஓடு, தொடக்க வேளாண்மை பாரு, அங்க போய் கூட்டு சங்கத்துல பாரு, நகையை வை, பணத்தை வாங்கு, மகிழ்ச்சியா செலவு பண்ணு. இவர் பேச்ச கேட்டுக்கிட்டு காதல் இருக்கிற தோட்டம் கழட்டி கொண்டு போய் அங்க இருக்கிற தொடக்க வேளாண்மை கூட்டு சங்கத்துல வச்சு பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டாங்க. கழுத்துல போட்டிருந்த செயின் நம்ம அம்மா பார்த்தது. ஆக 5 சவரன் கீழே தானே, நம்மளுக்கு 9 பவுன்ல ரெண்டா வெட்டு, அதை ரெண்டு பேருக்கு மேல வச்சாங்க. கடைசியில் என்னாச்சு, 48 லட்சம் பேர் வச்சு 13 லட்சம் பேருக்கு தான் தகுதியான கண்டுபிடிச்சு 13 லட்சம் பேருக்கு தான் தள்ளுபடி ஆச்சு. இப்ப மீதி எஞ்சி இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர், அவருடைய நிலை என்ன? இப்ப தொடக்க வாழ்வு கூட்டு சங்கத்தில் சொல்லிட்டாங்க, நீங்க இதுக்கு வட்டி போட்டு கட்ட வேணும், இனி உங்க நகையை திருப்ப வேணும்னு சொன்னா தொடக்க வேளாண்மை கூட்டு சங்கத்தில் பெறப்பட்ட அந்த பணத்திற்கு உண்டான வட்டி போட்டாதான் நாங்க திருப்பி கொடுத்து சொல்லிட்டாங்க. இப்ப கேள்விக்குறியாகி போச்சு, எல்லாம் செலவு பண்ணிட்டாங்களே, பணம் கிடையாத. இப்படிப்பட்ட ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க, அழகா பேசுவாங்க, அற்புதமா பேசுவாங்க, அப்படியே மயங்கிடுவாங்க. அப்படி வெண்ணெய் கொண்டாந்து வச்சா அவர் பேசுறா நெய்யா உருகி போயிடும், அப்படி வெண்ணெய் உருகி நெய்யாயிரும், நீ ஹீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி அழகா பேசக்கூடியவர்கள் திமுக காரர். அதான் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. அப்படிப்பட்ட கட்சி அண்ணா திமுக பத்தி சொல்லுது ஊழல் கட்சின்னு. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட, நாட்டிலேயே கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். எங்களை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அது மட்டும் இல்ல, திரு சபரீசன் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 30,000 கோடி பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருப்பதாக இந்த அமைச்சரவை திமுக அமைச்சர்கள் இருந்த நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜனே குறிப்பிட்டார். வேற யாரும் சொல்லிங்க, நிதியமைச்சர் சொல்றார் 30,000 கோடி இவர் பணத்தை வச்சுட்டு என்ன செய்யுதுன்னு சொல்லி ரெண்டு பேர் பெயரையும் சொல்லி எல்லா ஆடியோலையும் வந்தது. இதுக்கு இன்னும் முழியான பதிலே வரல. அப்படி 2 ஆண்டுகளில் 30,000 கோடி கொள்ளையடித்த கட்சி திமுக கட்சி. இவர்கள் நம்மை பற்றி பேசுகிறார்களா? இன்றைக்கு போதைப் பொருள் கடத்தல், இன்றைக்கு போதைப் பொருள் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டுகளுக்கு போதைப் பொருள் கடத்துறாங்க. இன்றைக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இன்றைக்கு அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவர்கள் வந்து கைது பண்ணி இன்றைக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அந்த போதைப் பொருள் அவர் யாருன்னா திமுகவில் நிர்வாகியா இருக்கிறார். திமுக சென்னையில் மேற்கு மாவட்டத்தில், சென்னை மேற்கு மாவட்டத்தில் அயலகணின்னு ஒன்று வச்சிருக்காரு. அந்த அயலகணியில் துணை அமைப்பாளர் இருக்கிறாரு ஜாபர் சாதிக்கின்றது, அவர் தான் இவர். யார் முதலமைச்சரா இருக்காரு போட்டா பாருங்க, முதலமைச்சரோட இருக்கார். எதையோ கொடுத்துட்டு இருக்காரு, என்ன கொடுக்குறான்னு தெரியல. இன்னொருத்தர் யாரோட இருக்காரு, உதயநிதி ஸ்டாலினோட இருக்கார். போதைப் பொருள் அயல்நாட்டுக்கு கடத்துகிறவர்கள் இவருக்கு என்ன தொடர்பு? இது வரைக்கும் அறிக்கையே வெளியில, இதுக்கு என்ன பதில் சொல்ல வேணும்ல? நம்ம ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டோம், இதுக்கு விளக்கம் கொடுங்க, மக்கள் கேட்கிறாங்க. அது உங்களுடைய கட்சியில நிர்வாகியா இருக்கிறார், எத்தனையோ பேர் போட்டோ எடுக்கிறாங்க, எங்கிட்ட வேலை வந்து போட்டோ எடுக்கிறாங்க, மேடையில் இருக்கின்ற நம்முடைய முன்னாள் அமைச்சர் எல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுப்பு தவறு இல்ல, ஆனா உங்க கட்சியில நிர்வாகியா இருக்கிறார், அதுதான் பிரச்சனை. நிர்வாகியா இருக்கிறார், அது அயலகணி அப்படின்னு ஒரு அணியே இல்லை எந்த கட்சியிலையும். திமுக கட்சியில அயலகணின்னு வச்சிருக்காங்க. ஏன்னா இப்படிப்பட்ட போதைப் பொருள் கடத்துவதற்கு ஒரு அணி தேவையில்லை, அதுக்காக இந்த பெயரை சூட்டி வச்சிருக்காங்க. அதுக்காக இவரை பொறுப்பாளரை போட்டு அவர்
வெளிநாட்டுக்கு அந்த போதைப் பொருள் கடத்தும் போது இன்றைக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அவரை கை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப 2000 கோடி போதைப் பொருள் கடத்தல், 2000 கோடி கைப்பற்றிருக்கிறாங்க, மதிப்புள்ள போதைப் பொருள் கைப்பற்றிருக்காங்க. 3 ஆண்டு காலமா தொடர்ந்து 1000 கோடி போதைப் பொருளை வெளிநாட்டுக்கு கடத்திருக்கிறாங்க. இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்திருந்து எங்கு பார்த்தாலும் கஞ்சா விக்குது, கஞ்சா இல்லாத இடமே இல்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா பரவி இப்படி செஞ்சிட்டு இருக்காங்க. இதை இந்த அரசு கட்டுப்படுத்த முடியல. இந்த அரசாங்கத்தில் இருக்கிறவர்களே இன்றைக்கு தடுமாறிட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமில்ல, நான் சட்டமன்றத்திலையும் பேசினேன், அறிக்கை வாயிலே வெளியிட்டேன், ஒன்னும் நடவடிக்கை இல்லை. நாளுக்கு நாள் போதைப் பொருள் இன்றைக்கு பழக்கம் அதிகமாக கொண்டே இருக்கு. இளைஞர்களின் மாணவர் மத்தியிலையும் போதைப் பொருளுடைய பயன்பாடு அதிகமாக கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கு யார் ஒருவர் போதைப் பொருளுக்கு அடிமையானாலும் அவருடைய வாழ்க்கை சீரழிந்து விடும். ஆகவே இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் முதலில் இந்த அரசாங்கத்தை தூக்கி எறியப்பட வேண்டும். அப்பதான் இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியும். அதிமுக ஆட்சியில் கொரோனா காலம், கொரோனா காலத்தில் எவ்வளவு சிறப்பாக நாங்கள் செயல்பட்டோம், மிகச்சிறப்பாக செயல்பட்டோம். இந்திய நாடே வியக்கின்ற அளவிற்கு, உலக நாடே வியக்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டில் கொரோனா பரவலை தடுப்பதிலே முன்னிலை மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு தமிழ் இந்தியா பூரா இருக்கின்ற மாநில முதலமைச்சரோடு பிரதமர் கலந்து உரையாடினாங்க, கொரோனா பரவலை எப்படி தடுப்பது என்று. அப்பொழுது அவர் தெரிவித்த கருத்து, தமிழ்நாடு அரசாங்கம் தான் சிறப்பா கொரோனா பரவலை தடுப்பதிலே முன்னிலை வைக்கின்றது, அதை பார்த்து மற்ற மாநிலம் அதை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு கொரோனா தடுப்பு நாம் அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். கொரோனா காலத்தில் மக்களுக்கு தேவையான உணவுப் பொருள் வேலை வாய்ப்பு கிடையாது, எல்லா பக்கம் மூடியாச்சு, கண்ணுக்கு தெரியாத காற்றுல இன்னைக்கு ஒருவர் இடத்திலிருந்து ஒருவருக்கு எளிதாக பரவக்கூடிய அந்த தொற்று நோய், கொரோனா நோய். அப்படி மக்களை விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாதற்கு அம்மாவுடைய அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்தது, மக்கள் ஆதரவு கொடுத்தீங்க. கொரோனா பரவலை இன்னைக்கு இந்தியாவிலேயே முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை அதிமுக அரசு தான் பார்த்தது. அந்த காலகட்டத்தில் ரேஷன் கடையில 11 மாசம் விலையில்லா பொருள் கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம். அது மட்டுமல்ல, நாள்தோறும் 7 லட்சம் பேருக்கு 3 வேளை சுட சுட உணவு கொடுத்தோம். பசியால் வாடுகின்ற ஏழைகளுக்கு சுட சுட உணவு கொடுத்தோம். இன்னைக்கு அந்த 3 வேளையும் இன்னைக்கு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர் இல்லத்துக்கே சென்று உணவு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே. அப்பொழுது 1000 ரூபாய் குடும்பத்துக்கு கொடுத்தோம், 1000 ரூபாய் குடும்பத்துக்கு கொடுத்தோம். அங்க சிகிச்சை பெறுகளுக்கு சத்தான உணவு கொடுத்து விரைவாக குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்ச அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்ப கொரோனா காலத்தில் அந்த நோய் எப்படி வரும், அதை எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு எதுவுமே தெரியாத காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு திறமையா கையாண்டு நம்முடைய மருத்துவ நிபுணர் குழு மூலமாக இந்த நோய் எப்படி வருகிறது, அதை எப்படி தடுக்க முடியும், என்ன சிகிச்சை அளிக்க முடியும் என்பதெல்லாம் கண்டறிந்து உரிய முறையிலே சிகிச்சை அளித்து விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே. எங்க ஆட்சி பார்த்தா இரண்டு ஆட்சின்னு சொல்றீங்க, அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலத்தில் இரண்டு ஆட்சின்னு சொல்றாரு. உங்க ஆட்சியில் என்ன செஞ்சீங்க 3 ஆண்டு காலத்தில்? எங்களுடைய ஆட்சியில 11 மெடிக்கல் காலேஜ் ஒரே வருஷத்தில் கொண்டாந்தோம். உங்களால் முடிஞ்சுதான் இங்க கூட தென்காசி மாவட்டத்தில் இந்த மாவட்ட மக்களுடைய கருத்தை கேட்டு திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து தென்காசியை தலைமையாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே. அதே ஆலங்குளத்தில் பெண்களுக்கு அரசு மகளிர் கல்வி அறிவியல் கல்லூரி கொடுத்து 10.5 கோடி கட்டணத்தை கொடுத்தோம். அதேபோல தென்காசியில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் குடியிருப்பு நீதிபதிகளுக்கு 15 கோடி, தென்காசி சட்டமன்ற தொகுதியில் விவசாயிகளுக்கு 90 கோடி கடன் தள்ளுபடி. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரே 5 ஆண்டுல 2 முறை விவசாயிகள் கடன் தள்ளுபடி செஞ்சோம். அம்மா இருக்கும்போது 2016 கடன் தள்ளுபடி, 2021 12,110 கோடி விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்களால் முடிஞ்சுதா? அதுமல்ல, சுரண்டை அரசு காமராஜர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு 18 கோடியில் புதிய கட்டடம், சுரண்டை நகராட்சி அனுமன் ஆற்றின் குறுக்கே சுமார் 4 கோடியில் பாலம். இப்படி நிறைய திட்டங்களை
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள ஆட்சியிலே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு கிடந்த நேரத்தில் சொல்லி மரியாதைக்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்கினை 2 லட்சத்தில் வாக்களித்து மாபெரும் வெற்றி தேடித்தார்கள். நல்லவர், வல்லவர், திறமையானவர், உங்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க ஒரு நல்ல மனிதர், படித்தவர், பண்பாளர், அவருக்கு உங்களுடைய பொன்னான வாக்கினை 8 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒன்றாக இணைந்து, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒன்றாக இணைந்து வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள் என்று சொல்லி தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றத உரத்த குரல திருப்பி சொல்ல வேண்டும், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், வாக்களிப்பீர் இரட்டலைக்கே, வாக்களிப்பீர் இரட்டலைக்கே, வாக்களிப்பீர் இரட்டலைக்கே. நன்றி, வணக்கம்.